यार गीता इन्हें मेरे पापा सुनते हैं ना गिल्ली आर मुझे जेल दे गिल्ली अगर ऐसे நல்லா இருக்கிறது உனக்கு தெரியாமையா அடிக்கடி பாப்போம் அப்படிங்களா அது உங்க வாய் பொறுத்து பழிக்கணுங்க கண்டிப்பா பழிக்கணும் அடிக்கடி பாக்கணுங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க கதைய சொன்னா எந்த கதை பிரபு பகலாகாது முண்டச்சு வாரா அப்படி சொல்லிட்டா கூட பரவாயில்ல ஏதோ ஒன்னு போயிடலாம் புள்ள இல்லாதவ மலட்டு சிரிக்கி இவ மூஞ்சில முடிச்சா ஏதாவது விளங்கு இவ மூஞ்சில முடிச்சிட்டு போனா ஏதாவது வச்சது விளங்கா தொட்ட தொடங்காது மூதேவி எந்த நேரம் இப்படியே இருக்கிறது சரி ஏங்க சண்டை புடிச்சுட்டு இருப்பாங்க பல்லு கட்டி கிடப்பாங்க ஓத்தாலும் உப்பனுக்கு எந்த நேரம் இப்படி இருக்குமா சண்டை போட்டுப்பாங்க ஏங்க சண்டை போட்டுப்பாங்க ஏங்க இதால எங்கேயோ புடிச்சுட்டு வந்தீங்க பேரு பேரூர் சந்தையில ஆமா ஆமா ஒரு குழந்தை இருந்துச்சு அது மோத்திரம் முடிச்சா அந்த வீட்டுல சண்டை வராது எங்க வீட்டுல குழந்தை இல்லையா எங்க அப்பனுக்கு அப்பால் எந்த நேரம் பார்த்தாலும் இந்த மோரையவே பாக்கறத இந்த பூஞ்சவே பாக்கறத தத்திரம் பிடிச்சா மூதேவி அப்படின்னு எங்க ஐயா எங்க ஆத்தால திட்டிருக்கிறாங்க நீட்டுறது சண்டை வந்துட்டே இருக்கும் எங்க ஊர்ல திருவிழா கூட்டு போட்டாங்க
கடையில போய் வாங்கி குடுக்குற பொருளா புள்ள இல்ல புள்ள இல்ல புள்ள இல்லன்னு வேலை விட்டுட்டு என்னைய கவலைப்படுத்தி அவளை கவலைப்படுத்தி வீட்டுல சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல அடப்பா கேரப்பயலு பிறந்த கிறுக்கு பயலே கிறுக்கு பயலு கேரப்பயலே ஆமாங்க போனா ரெண்டையும் புடிச்சு பாப்பாரு கை ரெண்டையும் செற்பனாடி ஓடுதா இல்லையான்னு பாத்துருவாரு அப்புறம் புடிச்சு புடிச்சு அடுத்து பாப்பாரு வேப்பிலைய பேர் புடிச்சிருந்தாலும் ஓடி போயிரும் புள்ள உடனே வரும்னு சொல்லிருக்க எங்க ஐயா போன கறியில போட்டு வீட்டுக்கு வந்து தூக்குடி கழுவுடி தூக்குடி கழுவுடி வீடு வாசல கழுவுடி கோயிலுக்கு போவோம் அப்படின்னு தேங்காய் பழத்தை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அங்க போய் பார்த்தா ஒரு ஆளுக்கு மூணு பேர் ஒரு ஆளுக்கு மூணு பேர் இருக்கிறாங்க மூணு கோடிக்கு பூசாரிங்க எங்க ஆத்தா என்ன மாதிரி எங்க ஆத்தா என்ன மாதிரி இருப்பான் அச்சல வார்த்த மாதிரி மாத்தமே இருக்காதுங்க போயிருக்கிறாங்க போன உள்ள போயிருக்கிறாங்க ரெண்டு பேர் போனா எங்க ஐயன உள்ள விட மாட்டேங்கிறாரு பூசாரி ரெண்டு பேர் போனா அது ஏயா ஆம்பளை பொம்பளை கோயிலுக்குள்ள போயிருக்கிறாரு கேட தரமா கிருத்த தரமா பேசி பொண்ணோட பாரு எங்க ஐயன உள்ள விட மாட்டாங்க ஏன்னு கேட்டிருக்கிறாரு பேய் ஓடாதம்மா இருந்தா அதனால நீ வராத நீ அந்த பக்கமா புளியமரத்துல படுத்துக்கட நாங்க அப்புறமே கூப்பிடுறோம் அப்படின்னு இவ கொண்டு போய் தேங்காய் வளத்தை பிரிக்கி வச்சு தேங்காய் வளத்தை பிரிக்கி வச்சா தேங்காய் உடச்சு வச்சு பழத்தை வச்சு சாமி இருக்கிறாங்க சாமி மட்டும் மூணு பேரும் அவங்களுக்கு பொறுக்கு எடுத்தா பாருங்க அது வட்டமா இருக்காதுமா ஏமா நீ சொல்றது வட்டமா இருக்காது உடுக்கு ஆமா இது மாதிரி இருக்கு அவங்க எடுத்துட்டாங்க எடுத்து அவங்க அடிக்க ஆரம்பிச்சாரு அவங்க அடிச்சு ஆத்தாளுக்கு நெசமானமே பேய் இருந்திருக்குதுங்க தலையை குறிச்சு போட்டு ஆட ஆரம்பிச்சுட்டா மடக்கு 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 மூணு தான் அடிச்சு நம்மளோட கிழக்கு வெளுக்கவும் குளிஞ்சு போச்சு என்ன குடுக்குத்தாலும் குடுக்குத்தாலு குளிஞ்சோன்னு எங்க ஆத்தா அவனே மயக்க போட்டு வந்துட்டாளும் எங்க ஐயன் கூட்டு வந்து வீட்டுல பார்த்தா அதே வாக்களை இருந்து நான் பிறந்தேன்னுக்கலாம் அதே வாக்களே அதே மதம் இருந்து மாத்தா வயதுல நான் மாசம் மறந்துருக்கிறேங்க குருட்டு எங்க ஆத்தா மாசமா இருந்திருக்குது எங்க வளவுல எல்லாம் சேர்ந்து வளவிகளை எல்லாம் மாட்டி விட்டு இருந்திருந்து பிள்ளை பக்கம் போறாங்களே அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுருக்காங்க அப்புறம் நான் பிறந்த நான் வள வள வளன்னு கொல கொலன்னு என்னை மரத்துல பெத்து போட்டாங்களாமா என்ன மாட்டி விட்டா வாழவி போட்டு விட்டாங்களாம்யா நீ என்ன கூறு கட்ட மனுஷனா ஐயா காதுக்கு இல்ல இல்ல மாட்டி விட்டாங்க அப்பவே மாட்டி விட்டாங்க ஏழு கட்டு புழுத்துனுச்சு நல்லதான வளைவிய போட்டு விட்டோன்னு பத்தாவது மாசம் நானும் முரத்துல பிறந்தேன் முரத்துல பிறந்தேன் வரத்துல பரத்துல ஆமா நல்ல கொடு 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 கொடுன்னு கருவேப்பிள்ள கொத்து மாதிரி நான் கருவேப்பிள்ள பிறந்த உடனே பிறந்த உடனே பிறந்த உடனே நல்ல ஏழு இந்த பையன் எருமையா வந்துட்டாலே அடுத்த மக்கள் எல்லாம் பாக்குறது கிடையாது போயிட்டாலே அப்படின்னு நான் சொல்றேன் இப்படி நான் எருமைட்டு போயிட்டாலே என்ன எதுலயா விட்டு தொலைஞ்சி இறையில இறையில பேசுறாங்க ஆளுகர் என்னையா சொல்லியா சொல்லியான்னு ஆமா புள்ள வரதுல விட்டே போ ரெண்டு பேரும் சேர்ந்தோட எல்லாம் புள்ள வரத உடனே எல்லாரும் பேரும் பேர் வச்சிருக்காங்க என்ன பேருங்க என்ன பேர் வச்சாங்க ஊராள் கூப்பிட்டு புள்ள வாயில வைங்கோ அருமையான வாய் பேசுற வாய் சோறு திங்கிற வாய் நல்ல வாயா விட்டுருக்காங்க செவ்வாழை விட்டு பேர் வச்சிருக்காங்க என் பேர் என்ன தெரியுங்களா என்ன என் பேர் செல்லிங்க அது என்ன திருகுற அது வெக்கமா இருக்குங்க வெக்க வெக்கமா வருது எக்கோ எக்கோ வைக்கிறியா வெக்கமா வருதுயா வெக்கமா ஒரு காதல் ஏதாவது வாங்கிக்கமா இருக்காதா பொம்பளை நானு சந்தேகமாவா இருக்குது எதுவுமே இல்லையா ஏ என்ன என்ன நினைச்சிருக்கிற மனசுல என்ன பார்த்தா ஒன்றுமே இல்லையா எல்லாம் தவிர்த்து போட முடியும் அலையறாங்க வெக்கம் இல்லாம சந்தனி வந்து போயிடும்
வீட்டிலிடம் அறிவாளி பிள்ளை அறிவாளியா படுத்திருக்காரு. வளர்த்தியா தெரியுமே கீழ இருந்து வாங்குறது போய் சுத்தி கிச்சுட்டு அந்த பொழப்பு உனக்கு எதிரா எதிரா தெரியும் பாக்குறது. நீ என்ன பாக்க மாட்டியா? பாக்க மாட்டியா? தூங்கிட்டே இருப்பாரு வாத்தியார், அவர் வாட்டுக்கு தூங்குவாரு, நான் தூங்குவேன்னு வாத்தியார் போய் இருக்கிறாரு. அப்படின்னு தூங்கிட்டு பீச்சரமா வந்தாங்க. பீச்சரமா பீச்சரமா இங்கே பள்ளிக்கூடத்து அந்த அம்மா பேரு என்ன? பீச்சர். அவங்க வந்தாங்க. சரி, அவங்க வந்து படிச்சுக்கிட்டேதான் இருந்தேன். சரி, படிச்சுக்கிட்டே இருந்த உடனே அப்புறம் புது வாத்தியார் நாளைக்கு வர்றாருன்னு சொன்னாங்க. புது வாத்தியார் வந்தாரு. வந்த உடனே மறாந்து நாள நான் வயசுக்கு வந்துட்டு அந்த வாத்தியாரோட இவரு வீட்டுல உங்களுக்கு மீச முளைக்குதுல அரும்பு முளைக்குதுல அப்ப பிடிக்குது சனியே. நாங்க வயசுக்கு வந்தோம் எங்களுக்கு அப்ப பிடிக்குது சனி. என்ன அது அந்த முளைக்கிறது முளைக்கிறத பத்தியே வேசியா? எங்களுக்கு இங்க முளைக்கே நாங்க வயசுக்கு வந்தோம். எங்களுக்கு அங்க முளைக்குது போதுமா? அடங்கு அடங்குயா ஓ வரப்பைய கரும்பு கிடையாது என்ன அப்படின்னு சொன்ன எதையே விட்டு தோந்துட்டு இருந்தாலும் இடையில இடையில பூத்துறாங்க. ரெண்டு பேர்த்தையும் வச்சுக்கிட்டு வெக்கமா வயசுக்கு வந்தோமே இங்க இல்ல எங்க மாமி வந்தா உள்ள கொடுக்கணும். மாமி இங்க இல்ல, எங்க இருக்க? வெளியூர்ல இருக்காரு. மின்தோரியில வெளியூர் இல்ல, அது வெள்ளாடு தபால் பெட்டி வயசுக்கு என்னமோனு ஒரே வெக்க வெக்கமா வந்துருச்சு. அப்புறம் எங்க அப்பா சொன்னா வயசுக்கு வந்துட்டா ஆம்பளைங்களை பாக்க கூடாதுரி, பாவாடை தூக்கி முடிக்க மூஞ்சில பொடுகு வரும். உடனே முடிக்க மூஞ்சில போட்டுக்கிட்டே எத்தனை ஆம்பளை பார்த்தானே கண்றாதி. என்னத்த உள்ளுக்க பாவாடை எடுத்துப்பாங்க? பாவாடை பாவாடை மூடிட்டேன். வயல் வேற இது ஓயாமயா முதுகு
எப்படி கண்ணு புருஷன் வீணா போனேன் அவனும் பேசுறேன் எங்கிட்டாவது போய் சோறு வாங்கிட்டு வருமா, நான் காணானா திங்காது, பச்சு மூடி வச்சுக்கிட்டே இருக்கும், இத போட்டு மூடும் துணியா வந்த சாப்பிடுவேனா மச்சா வாயில, நான் வைப்பேன் மச்சா என் வாயில வைக்கா வந்து வாயில வைக்கிற சரி, நீ எப்படி மச்சா வாயில வைப்பேன். அப்புறம் ஒருத்தர் கொடுத்த விஷயம் தெரியுமா, எனக்கு புள்ள இல்லன்னு பேசுறது அடிச்சதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்ல போறேன். பண்ணக்காரர்கிட்ட எங்க ஆத்தாட்ட போனாருல்ல, அவரு யாரு? அவர்தான் மொத்த கூட பண்ண. உனக்கு எப்படி தெரியாது? உங்கள்ட்ட சொல்லுச்சா? பொண்ணு கேட்டு போயிருக்கிறாரு, இங்க இருந்து பொண்ணு கேட்டு போய் எல்லாம் கேட்டு இருக்காங்க. சரி, இப்பதானே கட்டி வச்சாங்க, எனக்கு புள்ள விட்டு இல்ல எல்லாம் போட்டு அடிக்கிறாங்கல்ல, கேட்கணும். ஆமா கேக்குறதா இல்லையா? கேக்கணும் கேக்கணும். எப்படி இருப்பேன் புருஷன்? மாதிரி இந்த வழி வந்தது சாமி, அப்படி ஒரு ஆள் இல்ல புருஷன், நான் சொன்னாலும் நம்ம நம்மளால ஒண்ணு பண்ண.